பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு துன்பு பிறர் கொடுங்கூற்றுமாயும் பல செயல்கள் செய்து நரை கூடி பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ எனும் பாரதியின் அடிகளை வணங்கி இக்கானோடிய கண்டுகளுக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள் உள்ளுவதெல்லாம் உயர்வல்ல என திருக்குறளின் மேலாண்மை சிந்தனைகளில் நான் எடுத்துள்ள அருமையான பொருண்மை முயற்சி திருவுனையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்துவிடும் மக்களின் முயற்சியே நாட்டின் வளர்ச்சி முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பது பழமொழி முயற்சி உடையோர் புகழ்ச்சி அடைவார் என்பது புதுமொழி தடை கற்களை படிக்கட்டுகளாக மாற்றுவதும் இந்த முயற்சியே தோல்விகள் கதவை மூடும்போது

அத்துணையும் நிறைவேறும் உறுதியுடன் கூடிய விடாமுயற்சி இருந்தார் வேதனைகளும் சாதனைகளாக மாறும் விடாமுயற்சி எனும் வினை இருந்தாள் நிலவு மனிதன் காலடி வைத்தானா அல்ல காலடிகளின் சோடுகளை வைத்தானா என்பது முக்கியம் அல்ல நிலவு மனிதன் காலூன்றி நின்றானே அதுவே விடாமுயற்சி விஞ்ஞானத்தின் மகிழ்ச்சி கலங்கிய நீரும்

வந்ததை வழிதனுப்பி வாழ்ந்தவர்கள் தான் இங்கு யாரும் இல்லையா வீழ்வது வெற்றி என்ன வீழ்ந்தவுடன் எழுவதுதான் விஸ்வரூப வெற்றி வீழ்வது இருமுறை ஆனாலும் எழுவது மும்முறை ஆகட்டும் ஒருவரின் விடாமுயற்சி தான் பொக்ரானில் அணுகுண்டை வெடித்தெழுந்தது ஒருவரின் ஆயிரமாவது முயற்சி உலகின் இருளை வெளிச்சமாக்கியது தூங்காமல் கனவு காணுங்கள் அப்துல் கலாமின் கனவுகளுக்காக அல்ல அவர் அப்பாக்களின் கனவுகளுக்காக முடிவிடு திறமையுடன் போராடு கடின உழைப்பை காணிக்கையாக்கு வருந்தாள முன்னோடு வசந்த காலம் உனது வாழ்க்கையோடு ஏழ்மையான சூழ்நிலையில் பிறந்து தான் திருவாய் அம்பானி படிப்பின் மீது ஆர்வம் இருந்தாலும் குடும்ப வறுமையின் காரணமாக படிப்பை பாதியுலையே நிறுத்துவிட்டு சிறு வயதிலேயே வேலைக்கு சென்றவர் இவர் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான ஊந்து சக்தியாக அமைந்ததுதான் அவரது தொடக்க கால வாழ்வில் வறுமை அதன் காரணமாகவே பெரிதாக கனவுகளை உருவாக்கி உழைத்து ஓயாமல் உழைத்து உழைத்து இன்று இந்தியாவின் சாம்ராஜ்யமான ரிலையன்ஸின் சக்கரவர்த்தி என்று வெற்றி பெற அவரால் முடிந்தது முடியாது என்று சொல்வது மூட முடியுமா என்று கேட்பது அவ முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை நேர்த்தியான உடை கம்பீரமான நடை புசுருல்லா பேச்சு என நாடாளுமன்றத்தில் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் என்ற இரு அவையிலும் கலக்கியவர்தான் நிர்மலா சீதாராமன் லண்டன் தெருக்களில் விற்பனை பெண்ணாக பணிபுரிந்து வந்த நிர்மலா சீதாராமன் என்ற பெருமையை பெறுவதற்கு பின்னணியில் அவருடைய சாவகாசமாக சந்திக்கும் திறனும் நிரம்பியுள்ளது விதைத்து கொண்டே இரு முளைத்தால் அது மரம் இல்லை என்றால் அது உரம் பார் போல உயர்வோம் பார் புகழ வாழ்வோம் என்று பாரா ஒலிம்பிக்குள் உயரம் தாண்டுதலில் இந்தியர் ஒருவர் தங்கம் எழுவது இதுவே முதல் முறை இதை சொல்வோம் பல முறை உலகத்தின் தங்க மகன் மாரியப்பன் தங்கவேலு உள்ளத்தில் திடம் இருந்தாலும் ஊனம் ஒன்றும் குறைவில்லை எனது காலில் ஊனம் இருந்தாலும் மனதுள் இல்லை என்று உலகமே போற்றும் அளவிற்கு தங்கம் வாங்கி தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்த்துள்ளார் வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் கடமையை செய்தால் அது வெற்றி கடமைக்காக செய்தால் அது தோல்வி என்கிறார் மாவீரர் அலெக்சாண்டர் ஒரு ஏழை விவசாயி குடும்பத்தில் பிறந்தவர் தான் ரோவான் அட்கிட்சன் என்கின்ற மிஸ்டர் பீன் இவர் பிறப்பிலேயே ஒருவித பேச்சு குறைபாட்டால் பிறந்தவர் இவரால் ஒரு வசனத்தை கூட தெளிவாக தொடர்ச்சியாக பேச முடியாது நடிப்பின் மீது ஆர்வம் இருந்ததால் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்க பல முறை முயற்சித்தார் இவரின் பேச்சின் குறைபாட்டால் வாய்ப்புகள் தரவில்லை பலமுறை முறை நிராகரிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார் என்ன நடந்தாலும் சரி எனது முயற்சியை நான் கைவிடுவதில்லை என்று உறுதியோடு இருந்தார் திறமைகளை வெளிக்கொணர மிஸ்டர் பீன் என்னும் நிகழ்ச்சியை தானாகவே தயாரித்து அந்நிகழ்ச்சியை வெளியிட்டார் அந்நிகழ்ச்சி அடைந்தது அவரது புகழ் உச்சம் தொட்டது இன்றைக்கு அவர் சொத்து மதிப்பு தொள்ளாயிரம் கோடி வெற்றியாளர்களுக்கு அழகியும் முகமோ கட்டுமஸ்தான உடல் அமைப்போ தேவையில்லை சிந்திக்க தெரிந்த மூளையும் போதும் என்று எடுத்து காட்டாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் என்கின்ற ரஜினிகாந்த் நமது ஏவுகணை நாயகனாக அப்துல் கலாம் பி வி சிந்து கிரண்பேடி கல்ட்னா சாவளா உசைன் போட் இப்படி நாம் சாதித்தவர்கள் கொண்ட பட்டியலை அடுக்கி கொண்டே போகலாம் வெற்றி உண்டு மேடும் பள்ளமும் தானே வாழ்க்கை இங்கு கனவுகளை காணி தூக்கம் கொண்டு நடந்திடும் என்று நம்பு இன்று விதைக்குள் தூங்கும் ஆழமரமும் கண்ணுக்கு தெரியாது அது மரமாய் மாறும் காலம் வரும் முன் மண்ணுக்குள் உறங்காது நீ தேடிய சிகரம் தூரம் இல்லை நடப்பதை நிறுத்தாதே சிறு துளிதான் இங்கு கடலாகும் நம்பிக்கை தொலைக்காதே பூக்கள் பூக்க வேர்கள் தேவை பூக்கள் பூக்க வேர்கள் தேவை உன் வெற்றிக்கு இங்கே வேண்டும் வேர்வை உனது கை ரேகை தேய்ந்தாலும் உழைப்பதை நிறுத்தாதே மீண்டும் மீண்டும் பாதம் பட்டால் பாலை கூட பாதையாகும் நீ முன்னால் வைத்த காலை பின்னால் எடுக்காதே உன்னால் என்ன முடியும் என்று உனக்கே தெரியாது உனது சக்தியை நீயும் புரிந்து கொண்டால் சாதிக்க தடையேது முயற்சிகள் செய்து தோற்பதெல்லாம் தோல்விகள் கிடையாது வீழ்ந்து விடாமல் யாரும் இங்கே எழுந்தது கிடையாது இல்லை என்ற சொல்லை கூட இல்லை என்று தூக்கி போடு நாளை உன்னை மேலே ஏத்தும் முயற்சியை இழக்காதே வீழ்ந்தால் கூட பந்தாய் மாறு வேகம் கொண்டு மேலே ஏறு முந்திக் கொண்டு முன்னால் ஓடு முயற்சியை இழக்காதே அன்னையின் கருவில் களையாமல் பிறந்தாயே அப்போதே மனிதா நீ ஜெயித்தாயே சிகரங்கள் காத்து கொண்டிருக்கின்றன சிகரங்கள் காத்து கொண்டிருக்கின்றன சிகரங்களை எட்ட நீங்கள் தயாரா என்று வினா எழுப்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்